நண்பர்களே, அருட்தந்தை அவர்கள் அருளிய ஒரு தெய்வீகமான உடற்பயிற்சியில ஐந்தாவது பயிற்சி ஆகிய கபாலபதி என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு பயிற்சியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதாவது கபாலபதி அப்படிங்கிறது நிறைய பேர் பொதுவாக சிம்பிளான ஒரு பயிற்சி, அதுவும் இல்லாமல் அது ஒரு மூச்சை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, அந்த அளவுக்கான ஒரு முக்கியத்துவத்தை தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் பிராணாயாம பயிற்சிகளிலே கபாலபதிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த இடத்தை நமது முன்னாள் யோகிகள் கொடுத்திருக்கிறது மிக பெரும் சிறப்பு. அதாவது டீடாக்சிங் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் டீடாக்சிங் என்று சொல்லுவாங்க, இல்லாட்டி கிளன்சிங் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த நம்மளோட ஹீலிங் ப்ராசஸ்ல கிளன்சிங்னு சொல்லுவாங்க. கிளன்சிங்னா தூய்மைப்படுத்துதல், எப்படி கிளியரன்ஸ் நம்ம சொல்ற தண்டுவட சுத்தி அப்படிங்கிற மாதிரி, இந்த கபாலபதி என்பது நம்ம முன்னோர்கள் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை, குறிப்பாக மூச்சுக்காற்றில் உள்ள நச்சு கழிவுகளை, உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளையுமே மூச்சுக்காற்றின் மூலமாக வெளியேற்ற முடியும். இது வந்து உடம்பினுடைய ஒரு இயற்கை ஒரு சக்தி. ஏன்னா இந்த உடல் முழுக்க முழுக்க காற்றினால் உருவாக்கப்பட்டது பெரும்பங்கு. அதனாலதான் காயமே இது பையடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு சொன்னாங்க. நீங்க ஆர்ட் ஆஃப் லிவிங், வாழும் கலை பயிற்சி, ரவிசங்கர்ஜி அவங்களோட பிராக்டிஸ் போனீங்கன்னா அதுல சுதர்சன கிரியா அப்படின்னு ஒரு கிரியா கொடுப்பாங்க பேசிக்ல. அந்த ஒரு கிரியாவை நீங்க கண்டினியூவா பண்ணீங்கன்னா உங்க உடலுக்குள்ள அவ்வளவு ஒரு மாற்றத்தை உணர முடியும். மாற்றம்னா சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயமா இருக்காது. உங்க உடலுக்குள்ள அதி அற்புதமான செயல்பாடுகளை எல்லாம் நீங்க பார்க்க முடியும், வெளிப்படுறதை நீங்க பார்க்க முடியும். அதனாலதான் இந்த மகான்கள் இந்த சுவாசத்தை அடிப்படையாக கொண்டு நிறைய பயிற்சி முறைகளை வடிவமைத்திருக்காங்க. அதுல கபாலபதி என்பது பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. மகரிஷி அவர்கள் அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி நாம் எல்லோரும் சிறப்பாக செய்வதற்கான ஒரு பயிற்சியாக மாற்றி கொடுத்திருக்கிறார். இது வந்து பலவிதமான பிரச்சனைகளை சீர் செய்யும். நாம் ஒன்லி மூச்சு, அதில் இருக்கிற டஸ்ட்டு கிளியர் பண்றது அப்படின்னு பொதுவாக பார்க்கிறோம். ஆனால் அது மட்டுமல்லாமல் மூளை சார்ந்த பலவிதமான செயல்பாடுகளை இது செய்யும். அதனோடு உடலில் இருக்கிற உள் உறுப்புகள், குறிப்பாக வயிற்றுப்பகுதி உறுப்புகள், பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சரி, கபாலபதி அப்படின்னா அந்த பேர்லயே நமக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. கபாலம் என்பது ஸ்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மண்டையோடு, சரிதானுங்களா? கபாலம்னா மண்டையோடு, பதி அப்படின்னு சொன்னா அதற்கான விளக்கம் ஒளி வீசக்கூடிய, பிரகாசிக்கக்கூடிய என்று பொருள். அப்ப இந்த பயிற்சி நம்மளுடைய மண்டையோட்டு பகுதியை முழுக்க சுத்திகரித்து அதை பிரகாசிக்க செய்கிறது. இப்ப ஒண்ணு இல்லைங்க, உங்க வண்டி இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஓட்ட ஓட்ட அந்த வண்டி மேல அப்படியே டஸ்ட் படிஞ்சு அதை பாக்குறக்கே அந்த குப்பையா இருக்கும். நீங்க என்ன பண்ணா போதும்னா அதுல இருக்கிற குப்பையை மட்டும் நல்லா தொடச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள இருக்கிற அந்த ஷைனிங் அப்படியே வெளிப்படுறது நீங்க பார்க்கணும். அது போல இங்க வந்து மண்டையோடு அப்படிங்கிறது அந்த ஓட்டு பகுதி மட்டும் அல்ல, இந்த மண்டை ஓட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா உறுப்புகளையுமே இந்த ஸ்கல் அப்படிங்கிற வார்த்தை, கபாலம் அப்படிங்கிற வார்த்தை குறிக்கும். அப்ப
இந்த பயிற்சி யார் ஒருவர் முறைய செஞ்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு பிரைன் செல்ஸ் எல்லாம் அபரிவிதமா ஆக்டிவேஷன் ஆகுறத பாக்கலாம். நீங்களே நம்ம மன்றத்துல வந்து முதல் முதலாக பயிற்சி செய்யறப்ப உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா என்னவோ தெரியல, நான் வியந்து போன விஷயங்கள்ல கபாலபதியும் கொண்டு. ஏன்னா கபாலபதி செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் டே எங்க மாஸ்டர் தங்கவேல்னு ஒரு மாஸ்டர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே அவர் செய்ய வைக்கிறப்பவே சில விஷயத்த வந்து மிராக்கிளாக பண்ணி காமிச்சிருவார். எப்படி கால் பயிற்சியில் எந்திரிச்சு நடக்கிறது, இதெல்லாம் நம்ம லைஃபுக்கும் மறக்காது. ஒரு காலில் பாதம் அழுத்துதல் பண்ணிட்டு இன்னொரு காலில் பாதம் அழுத்துதல் பண்ணாமல் எந்திரிச்சு நடந்தீங்கன்னா, இந்த பாதம் அழுத்துதல் செய்த கால் பார்த்தீங்கன்னா அது ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கும். பாதம் அழுத்துதல் செய்யாத கால் பார்த்தீங்கன்னா பாறை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மிகப்பெரிய இம்ப்ரெஷன் நமக்கு வந்து இந்த பயிற்சிகள் மேலே. அதே மாதிரி கபாலபதி, ஏன்னா நினைவுத்திறன் அதிகரிக்கணுங்கிறதுக்கான விஷயத்திலையும் இதில் இருக்கிறதுனால இந்த பயிற்சி கொடுக்குறப்ப அவர் மூன்றாவது முறை செய்கிறப்ப நல்லா சொன்னார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படியே மூணாவது முறை செஞ்சுட்டு கண்ணை மூடி மூளையை கவனிங்கன்னு சொன்னால் இந்த பிளட் சர்க்குலேஷன் உள்ள போய் மூளை செல்கள்ல சும்மா அடிச்சு ஓடுறத மூளை செல்கள் அந்த நியூரான்ஸ் இருக்கு இல்லைங்களா, பிரைன் நியூரான்ஸ், அதெல்லாம் அவ்வளவு ஆக்டிவா அப்படியே துள்ளிட்டு வேலை செய்யறத, அந்த பீட் ஆகிறத எல்லாத்தையும் என்னால உணர முடிஞ்சது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம், சரிதானுங்களா? அப்ப என்னடா இத்தனையோண்டு ஒரு மூச்சு பயிற்சிங்கிறாரு, உடம்பு ஃபுல்லா பிளட் சர்க்குலேஷன் இவ்வளவு ஃபோர்ஸா போகுது, சரிங்களா? அதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் தான். அப்ப இந்த பயிற்சியை யார் சரியா செஞ்சுட்டு வர்றாங்களோ அவர்கள் முகம் ஒளி வீசும் தேஜஸ் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். முகம் மட்டுமில்ல உடலே ஷைனிங் ஆகும். இந்த பயிற்சிக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமா இப்ப மழைக்காலம் இல்லைங்களா ஸ்டார்ட் ஆகுது, அது போக குளிர்காலத்துல எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா சளி இருமல் இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா அதிகரிக்கக்கூடிய காலம். இப்பவே நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் நிரம்பிட்டு இருக்கு. நான் முதல்ல சொன்னது மாதிரி மூச்சு பயிற்சியில நுரையீரல் சார்ந்த நோய்கள் இந்த உலகத்துல அபரிமிதமா பெருகிட்டு இருக்கு. ஏன்னா ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா என்ன ஆயிடுச்சுங்க, டஸ்ட், அவ்வளவு ப்ராப்ளம்ஸ். உலகத்துல மிக அதிகப்படியான நோய்கள் வந்து நுரையீரல் சார்ந்த நோய்களாக தான் இருக்கு இன்னைக்கு, கொரோனா உட்பட எல்லாமே. அப்ப இவற்றிலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா அதற்கு ஒரே பயிற்சி இந்த கபாலபதி பயிற்சி தான். இது நீங்க நல்லா மனதில் வைத்துக் கொள்ளணும். குறிப்பாக சளி இருமல் அதை தொடர்ந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டீங்கன்னா அது நெஞ்சு சளியா கட்டிக்கும், காய்ச்சலா வந்துடும், மூச்சு திணறல் வரும், வீசிங் கம்ப்ளைண்ட் வரும், ஆஸ்துமா, இது எல்லாமே கண்டினியூவா வரும். நிறைய பேருக்கு காலையில் நைட்ல இந்த மூச்சே விட முடியாது, குறிப்பா ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது எப்படி இருக்குன்னா எப்பவுமே ஒரு நோயோட வாழக்கூடியது. நம்ம பண்றதுக்கு வர்றவங்க பாத்தீங்கன்னாவே காலையில எந்திரிச்ச உடனேயும் ஒருத்தர் சொல்றார் 100 தும்மல் வருங்க, இந்த டஸ்ட் அலர்ஜி கண்டினியூவா அந்த தும்மல் வரக்கூடிய நிலைப்பாடுகள், சரிதானுங்களா? அப்ப இது எல்லாத்தையும் குணப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியாக இன்னைக்கு இந்த பயிற்சி இருக்கு. நான் கூட அது அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த கபாலபதி மட்டும் ஒருத்தர் ப்ராப்பரா பண்ணிட்டே வந்தாருன்னா அவருக்கு இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே வராது. குறிப்பாக கொரோனாக்கு ஆப்போசிட்டா நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இதை நாம் பார்த்திருக்கலாம். இது திருப்பூருக்கு, நாங்க இருக்கிற திருப்பூருங்காட்டி இது திருப்பூருக்கான பயிற்சின்னே நான் சொல்வேன். ஏன்னா அவ்வளவு டஸ்ட் பொல்யூஷன்ஸ் வந்து இப்ப திருப்பூருக்கு ஈக்குவலா இப்ப எல்லா ஊர்கள்லயுமே அந்த பொல்யூஷன் மாசுபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா வந்திருக்கு. அப்ப இந்த மாசுபாடு அதிகமாகிறப்ப நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களும் நிறைய கடுமையாக அதிகரிக்கிறது. அந்த சுவாச குழாயில வரக்கூடிய அலர்ஜி, சரிங்களா, சுவாச குழாயில வரக்கூடிய அந்த டஸ்ட் படிமானங்கள், தொற்றுக்கள், இதெல்லாமே ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க. அப்ப அதுல இருந்து நாம முழுசா விடுபடணும் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான பயிற்சியாக மகரிஷி அவர்கள் இந்த கபாலபதி பயிற்சியை நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, நான் முன்னாடியே சொன்னது போல உடலை மட்டுமல்ல இந்த பயிற்சி நம்ம சரியா செஞ்சுட்டே வர வர இது நம்முடைய தோல் அப்படியே ஷைனிங் ஆக்கும், சரிங்களா? சரி, இதுல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது வந்து நம்ம முகத்தினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம். நம்ம சுவாசிக்கிறது எப்படியோ நேரா ஓட்டையா போய் அப்படியே நுரையீரலுக்குள்ள போறது இல்லை காற்று, சரிதானுங்களா?
ஸோ காற்று போகிற வழி அதுவாக இருந்தாலும் அது கூட நிறையா எம்டி ஸ்பேசஸ் வந்து நம்ம போக்கு பகுதியில் இருக்குது. இந்த இடத்துல இந்த இடத்துல தான் இந்த சளி நீர் எல்லாம் போய் போகிறதுக்கு, நீங்கள் தெரியும் சளி பிடிச்சிருந்ததுன்னா மூங்கி மூஞ்சி ஒரு மாதிரி வீங்கி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம், சரிதானுங்களா? அதே மாதிரி நம்ம நெற்றிக்கனுடைய மேல் பகுதி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும் அந்த நீர் கோர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம உடலுக்குள்ள இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. நீங்கள் நல்லா மனதில் பதிய வைத்துக்கணும். அப்போ இந்த இடங்கள்ல தேவையில்லாமல் அந்த நீர் உள்ள பரவுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, நமக்கு தலைவலி முதல் கொண்டு பல நோய்களை, சுவாச கோளாறுகளை இந்த விஷயம் வந்து ஏற்படுத்தும், சரிங்களா? அப்போ இதில் ஒரு டெக்னாலஜி, இது நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பெயிண்ட்டு ஸ்ப்ரே பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு டப்பா இல்லைன்னா ஒரு 15 வருஷத்திற்கு முன்னாடி இந்த மூட்டைப்பூச்சி அடிக்கிறதுக்குன்ட்டு மண்ணெண்ணெய் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஊற்றி அப்படியே ஸ்ப்ரே பண்ணுவாங்க. நான்லாம் அது பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல, எனக்கு அதை பார்த்தா ஒரு ஆச்சரியமா இருக்கும். இந்த பக்கம் ஒரு டப்பாவில் சீமெண்ணெய் ஊற்றி அந்த டப்பா தனியாக இருக்கும், மேலே இருக்கிற இந்த கைப்பிடி பிடிச்சி இழுத்து அடித்தா அது அப்படியே ஸ்ப்ரே ஆகும். எப்படா இது உள்ளேருந்து இப்படி ஸ்ப்ரே ஆகுதுன்னு அதுக்குள்ள ஒரு சயின்ஸ் இருக்கு. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெயிண்ட் அப்படின்னு போட்டிருக்கிற ரோஸ் கலர்ல இருக்கிற டப்பால் இருக்கிறது பெயிண்ட்னு வச்சுக்கோ, பெயிண்ட்டு ஆர் மண்ணெண்ணெய் ஏதோ ஒன்று. இப்போ இந்த பக்கம் இருக்கிற இந்த புஷ் பண்ணுற விஷயத்த இந்த ஏர் அடிக்கிறோம் இல்லைங்களா, காற்று அடிக்கிறோம் இல்லை, அந்த மாதிரி அதை இழுத்து ப்ரெஸ் பண்ணணும். பம்ப் பண்ணீங்கன்னா என்ன பண்ணோம்னா, இதில் போகிற ப்ரெஷர் அது நேராக இதுக்குள்ளே இருந்து நேராக வந்துடாது, இந்த பாட்டலுக்குள்ளே போய் பாட்டலுக்குள்ளே இருக்கிற பெயிண்ட்டையோ சீமெண்ணையோ எடுத்துகிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணும், ஸ்ப்ரே பண்ணும், புரியுதானீங்களா? இப்போ நம்ம டைரெக்டாக பாட்டலுக்குள்ளே எனர்ஜி கொடுக்கல, கொடுத்தா அது உள்ளே போயிட்டு வெளியே வராது, சரிதானுங்களா? அப்போ இது என்ன பண்ணுறோம், சைடு வழியாக ப்ரெஷர் கொடுக்குறப்ப அந்த பாட்டலுக்குள்ளே இருக்கிற பெயிண்ட்டையோ மண்ணெண்ணையோ எடுத்துகிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணது பாருங்க. இதே டெக்னாலஜி தான் மகரிஷி அவங்க இந்த பயிற்சிக்குள்ள பயன்படுத்துறாங்க, சரிங்களா? இப்போ இது வந்து நம்மளுடைய மூச்சு பகுதியில் இருக்கக்கூடிய சிஸ்டம், சரிங்களா? இது நீங்க ப்ராப்பரா இது நம்ம சரியா செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நீர் போர்த்துக்கிறத நீங்க பார்க்கலாம். இன்ஜெக்ஷன் போட்டு கூட என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கிற அந்த நீரை வந்து வெளியேற்றுவாங்க, சரிதானுங்களா? இன்ஜெக்ஷன் போட்டு அதை உறிஞ்சி எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இன்னைக்கு நிறைய நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். ஏன்னா இவ்வளவு ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல அந்த நீர் எல்லாம் போய் நிறைய கோர்த்துக்கும், சரிங்களா? அப்ப இந்த பயிற்சி நம்ம சரியா பண்றப்ப, ஃபோர்ஸா நம்ம பண்றப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மூச்சுக்குழாய் நுரையீரல் இருந்து அந்த மூச்சுக்குழாயிலிருந்து இந்த முகப்பகுதியில் இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிற அந்த ஹோல்ஸ்லயும் என்ன பண்ணும், இந்த ஏர் வந்து ஃபோர்ஸா போகும், அதனால உள்ள இருக்கிற குப்பைகள் எல்லாமே அடிச்சுட்டு வெளியிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? ஏன்னா அம்மா வாய்ஸ் கிளியரா தான் இருக்கு எனக்கு, அம்மா வாய்ஸ் ஏதாவது குறைவா இருக்கா? கிளியரா இருக்குங்கயா. ஓகேம்மா, நன்றி நன்றி நன்றி. ஓகே, அப்ப நாம என்ன பண்றோம், நீங்க அந்த மண்ணெண்ணெய் கேனை வச்சு என்ன ஸ்ப்ரே பண்றதுல என்ன யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி கபாலபதியில நீங்க நம்மளோட உடம்புல ஏர் போயிட்டு வரக்கூடிய துவாரங்கள் மூன்று, ஒன்று மூக்கு துவாரத்துல போகும், வாய் துவாரத்துல போகும், ஆசன வாயில போகும். அதனால மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சி செய்யறப்ப ஆசன வாயை க்ளோஸ் பண்ற மூலபந்தம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மூலபந்தம் கம்பல்சரி பண்ணணும் இந்த பயிற்சி பண்றப்ப, சரிங்களா? இது மகரிஷி அவங்க மிக முக்கியமாக சொல்லி இருக்கிற விஷயம். ரெண்டாவது வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், மூக்கையுமே ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு பக்கத்துலயும் இழுக்கிறது இல்லை, ஃபோர்ஸா வெளியே தள்ளுறீங்க. அப்ப என்ன பண்ணும், இந்த மூச்சு காற்று மற்ற எல்லா பகுதியில எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ எல்லா பகுதியிலும் உள்ள போய் பூந்து அடிச்சுட்டு வெளியே வரும். அப்படி வர்றப்ப அங்க இருக்கிற டோட்டல் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், சரியான ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மூச்சு குழாயில படிந்து இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் எல்லாமே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். அப்ப இந்த கழிவுகள் வெளியே வந்துருச்சுனாலே இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொற்று நோய்கள் வந்து நம்மளை பாதிக்காம நம்ம முழுமையாக அதிலிருந்து விடுபட்டு கொள்ள முடியும், சரிதானுங்களா? சரி, இப்போ கபாலபதியில மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இன்னைக்கு
வேர்ல்டு ஃபுல்லா இந்த யோக பயிற்சிகளுடைய மேன்மையை நிறைய உணர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்துல கூட நம்ம போறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரையுமே வந்து நீங்க யோகா கத்துக்கோங்க அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு வந்து உலகம் முழுக்கமே பரவி கிடக்கு. ஏன்னா அதுக்கு தெரியும், அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல நம்மளோட பிரச்சனையை சால்வ் பண்ண அதனால முடியாதுங்கிறது தெரியும், சரிங்களா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்களாமா, இந்த கபாலபதி பயிற்சிய அவங்க வச்சிருக்கிற ஒரு பேர் பிரைன் ஷைன் பிரீத், சரிங்களா? பிரைன் நம்ம மூளையை ஷைனிங்காக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி. இதுக்கு அப்படியே பேரை மாத்தி வச்சிருக்காங்க, நம்ம கபாலபதினு வச்சிருக்கிறோம், சரிங்களா? கபாலம்னா மூளை, அதைய ஷைன் பண்ணக்கூடிய ஒரு பிரீத்னு வச்சிருக்காங்க. இப்ப பிரைன் ஷைன் பிரீத் கத்துக்க வாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் நிச்சயமா லைன் கட்டி கியூ கட்டி போவோம், சரிதானுங்களா? அதுக்கு ஒரு 5,000-10,000 ஃபீஸ் வாங்கினோம்னா சூப்பரா நம்ம பணத்தை கட்டிட்டு வருவோம், சரிங்களா? இப்ப அலோபதி டாக்டர்ஸே இதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து மூளை சார்ந்த, ஏன்னா என்ன ஒரு விஷயம்னா அமெரிக்காவில ஒரு ரிசர்ச் பண்றாங்க, அடுத்த ஒரு 15 ஆண்டுகளில், இன்னைக்கு என்ன 2022, சரிங்களா, 2037 வாக்குல என்ன நடக்கும்னா, உலகத்தில் இருக்கிற 20% மக்களுக்கு, அதாவது இப்ப எத்தனை பேர் இருக்குங்க, 800 கோடி பேர் இருக்கு, சரி, 800 கோடி பேர்ல 20% எத்தனை, 160 கோடி பேருக்கு என்ன வந்திருக்குவாங்க, அல்சைமர் என்று சொல்லக்கூடிய ஞாபக மறதி நோய் அதீதமாக காணப்படும் சொல்றாங்க. இப்பவே அபரிமிதமா வந்துட்டு இருக்கு, சரி, தூக்கமின்மையும் இந்த அல்சைமருங்கிற ஞாபக மறதி நோயும் அதிகமா வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, நம்ம உடல் செல்கள் எவ்வளவு இருக்குங்க, நம்ம உடல்ல செல்கள் எவ்வளவு இருக்கு, 6,000 கோடி செல்கள் இருக்கு, சரியா, 6,000 crores ஆஃப் செல்ஸ் நம்ம பாடியில் இருக்கு. இது வந்து விஞ்ஞானம் சொல்லி இருக்கிற ஒரு கருத்து. இந்த 6,000 கோடியில 4,500 கோடி செல்கள் நம்ம உடம்புல இருக்குது, 1,500 கோடி செல்கள் நம்மளுடைய மூளை பகுதியில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், மூளை இருக்கிறது 1.5 கிலோ தான், சரி, நீங்க 100 கிலோ இருந்தாலும் 1.5 கிலோ தான் மூளை. அப்ப மூளை செல்கள் எவ்வளவு இருக்குங்க, 1,500 கோடி செல்ஸ் இருக்கு, நியூரான்ஸ் இருக்கு. இந்த மனிதனுடைய ஆயுட்காலம் எதை வைத்து தீர்மானிக்கிறாங்கன்னு சொன்னா, நம்மளுடைய மூளை செல்களை வைத்து தான் தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. என்ன சார், எப்படி அதை செய்வச்சு அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கிற செல்கள் பல விதமான செல்கள் இருக்கு, சரிங்களா, டபிள்யூபிசி, ஆர்பிசி, இப்படி இப்படி வந்து செல்ஸ் வந்து வித்து சக்தியில் இருக்கிற செல், ஐயில் இருக்கிற செல், முடியில் இருக்கிற செல், பல விதமான செல்கள் இருக்கு. ஒவ்வொரு செல்களுக்கான ஆயுட்காலம் வேற வேற இருக்கு. இந்த மற்ற செல்கள் எல்லாமே என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல, ஒரு 10 நாள், 20 நாள்லயோ, 100 நாள்லயோ, 50 நாள்லயோ அது பிறக்கும், அது இறக்கும், மீண்டும் அல்லது இனப்பெருக்கம் செய்து கொண்டு புதிய புதிய செயல்களை உற்பத்தி செய்துவிடும். இதான் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ப்ராசஸ். நேற்றுக்கு இருக்கிற உடல் இன்னைக்கு இருக்காது. பல ஒரு நாளைக்கு 300 கோடி செல்கள் உதிருதுன்னு சொல்றாங்க, மறுபடியும் 300 கோடி செல் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம உடல் வந்து டெய்லியும் புதுப்பிச்சுட்டே இருக்கு, ஆனா மூளை செல்கள் அப்படி அல்ல. மூளை செல்கள், மூளையில இருக்கிற நியூரான்ஸ், அதனோட ஏஜ் வந்து எத்தனை தெரியுங்களா, எவ்வளவு நாள் அது அழியும் தெரியுமா, 120 இயர்ஸ், 120 ஆண்டுகள் அந்த மூளை செல்கள் அழியாமல் உயிரோடு இருக்கும். இதை வச்சுதான் மனிதனுடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க. அப்ப 120 ஆண்டுகள் இந்த மூளை செல் இருக்கிறதுக்கான பர்பஸை வச்சு நம்மளை ஆயுள தீர்மானிச்சவங்க, இந்த மூளை செல்கள் எந்த அளவுக்கு அழிகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆயுட்காலம் குறைந்து விடுங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க, சரிங்களா? என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொன்னது சும்மா இல்ல, இந்த 4,500 கோடி செல்களையும் எதுதான் இயக்குதுன்னா, அந்த 1,500 கோடி மூளை செல்கள் தான் இயக்குது. இப்ப மூளை செல்கள் இயக்கத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடல் இயக்கமே நடக்காது, சரிங்களா? கோமா ஸ்டேஜ் இருக்கார், அவருக்கு என்ன வேலை செய்யல, பிரெயின் மட்டும்தான் வேலை செய்யல, மற்ற எல்லா உறுப்பும் பக்காவா இருக்கு, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை. வண்டி சூப்பரா இருக்கு சார், டிரைவர் இல்லைங்கிற மாதிரி ஆகி போயிடும், சரிங்களா? அப்ப இந்த மூளை செல்கள் 120 வருஷம் வாழும். அந்த மூளை செல்களை இறக்காமல் நம்ம பாதுகாக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி இருக்கு தெரியுங்களா, இது அதிவேக உலகமாக இருக்கிறது. மகரிஷி அவங்க அழகா அந்த பாடத்துல கூட சொல்லியிருப்பாங்க, முற்கால வாழ்க்கைக்கும் தற்கால வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாடு, சரி, அன்னைக்கு வந்து உடல் உழைப்பு அபரிமிதமா இருந்தது, மூளைக்கான வேலை பெரிதாக இல்லை, ஆனா இன்னைக்கு அப்படியே டெட் அகேன்ஸ்டா இருக்கு. மூளை சார்ந்த வேலைகள் தான் 90% இருக்கிறது, உடல் சார்ந்த வேலை 10% தான் இருக்கு.
அதனால இன்னைக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாமே எதனால் வருதுன்னா சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் என்று சொல்லக்கூடிய மூளை சார்ந்த நோய்களாகத்தான் நமக்கு 95% நோய்கள் வருகிறது கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப மூளைக்கு நாம் இவ்வளவு வேலை வாங்குறோமே, இன்னைக்கு பாருங்க ஐடி ஃபீல்ட்ல இருந்து எல்லாமே எடுத்துக்கோங்க, மூளை சார்ந்த அவ்வளவு அழுத்தம், அவ்வளவு டென்ஷன், ப்ரெஷர், இதை சரிப்படுத்துவதற்கான எந்த பயிற்சிகளும் இல்லை. அப்ப பலவிதமான நோய்களை நாம வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கோம் சரிங்களா. அப்ப இந்த பரபரப்பான வாழ்க்கையில ஓடுற ஓட்டத்துல மன அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுங்க, டென்ஷன் ப்ரெஷர் ஆக ஆக மூளை செல்கள் எல்லாம் இறந்து கொண்டே இருக்கிறதுன்னு ஒரு ரிசர்ச் சொல்லு, புரியுதா நீங்க. அப்ப இந்த மூளை செல்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, மூளை நீங்க நரம்பு மண்டலம் படிக்கிறப்ப உங்களுக்கு தெளிவா சொல்வாங்க, நாம் அது அந்த உடல் இயக்கம் தத்துவம் வர்றப்ப அதை பத்தி பார்க்கலாம். நரம்பு மண்டலத்துல இரண்டு வகையான சிஸ்டம் இருக்கு, ஒன்னு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்னு அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், அதாவது தானியங்கி நரம்பு மண்டலம், மன விரும்பி இயக்க நரம்பு மண்டலம் ஒன்று இருக்கு. அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது மூளை முழுக்க முழுக்க அது வந்து மூளை தான், மூளை முதுகுத்தண்டு இந்த ரெண்டு இருக்கிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். மன விரும்பி இயங்குறதுங்கிறது அதுக்கு புற நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம், மைய நரம்பு மண்டலம், புற நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்ப இந்த மைய நரம்பு மண்டலம் தான் இந்த புறநரம்பு மண்டலத்துல வரக்கூடிய செய்திகளை வாங்கி ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் அந்த புலன்கள் என்ன செய்யணுங்கிறத சொல்றது அதுதான். அதாவது நீங்க ஒரு கையில ஒரு நெருப்பு படுது அப்படின்னா உங்க கைகள் வழியாக நரம்பு வழியாக போய் உங்க மூளையில போய் இது நெருப்பு படுது சுடுதுன்னு ஒரு உணர்வு வந்து அது கையை எடு அப்படின்னு சொல்ற வரைக்கும் அது அப்படிதான் இருக்கு, புரியுதா. இதெல்லாம் வித்தின செகண்ட்ல நடந்துடும். அப்ப மூளை இதுக்கு சரியான சஜஷன் கொடுக்கலன்னா நீங்க கையை அங்கேயே வச்சுக்கோங்க. அதே போல உடலுக்கு உள் உறுப்புகள் எல்லாம் இயங்குது பாருங்க, இது எல்லாமே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தினோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்ப நாம இந்த வேலைகள் நாம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துக்குமே அடிப்படையா மூளை இருக்கிறதுனால இந்த மூளை செல்களை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். மூளை செல்களோட இழப்பு நடக்க 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 அது நம்ம உடலை மட்டும் பாதிக்காது, உயிரையும் மனதையும் நம்ம செயல்பாடுகள் அனைத்தையுமே மிக அதிகமாக பாதிக்கும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில லைஃப்ல ஒரே ஒரு முறை உற்பத்தி ஆகிறது மூளை செல், அது இறந்துருச்சு அப்படின்னா அதை திருப்பி புதுப்பிக்க முடியாது. அதனாலதான் ஆக்சிஜன் 3 நிமிஷத்துக்கு மேல மூளைக்கு போகலைன்னா மூளை செல்கள் டெத் ஆயிரும், உயிர் போயிடும், திரும்பி அவரை உயிர் பிறப்பிப்பது என்பது சாத்தியமானது அல்ல. அப்ப அந்த மூளை செல்களை நம்ம நல்லா பாதுகாக்கணும், நல்லா ஷைனிங்கா வச்சுக்கணும். அதுக்கான பிளட் சர்க்குலேஷன் எவ்வளோங்க, 20% ஆஃப் நம்மளோட ஹோல் பாடியில 20% பிளட் சர்க்குலேஷன், 20% ஆஃப் ஆக்சிஜன் கன்சப்ஷன் எது எடுக்குதுன்னா மூளை தான் எடுக்குது. அப்ப இந்த பயிற்சியை நம்ம சரியா செய்து வர்றப்ப உடல் முழுக்க ரத்த ஓட்டம் அபரிவிதமாக பாயும், குறிப்பாக மூளை பகுதியில அபரிவிதமாக பாயும். அப்ப மூளை செல்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு சுத்த ரத்தம் அங்க அபரிவிதமா போறப்ப ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமா கிடைக்கிறப்ப பிரெயின் ஷைனிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுன்னு சொல்றாங்க. அது இதை நான் முன்னாடி சொன்னேன், நீங்களே இது வரைக்கும் கவனிக்கலைன்னா கபாலபதி நல்லா 20 முறை பண்ணிட்டு கண்ணை மூடி உங்க கபாலத்தை கவனிச்சு பாருங்க, நீங்க துரியதவம் செய்தால் என்ன மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்குமோ அதே உணர்வை நீங்க கபாலபதியில பாருங்க. அதனால நிறைய பேர் தியானம் சரியா வரலன்னு சொன்னா நான் இங்க மன்றத்துல அதை அந்த டெக்னிக் இந்த டெக்னிக் எல்லாம் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் தியானம் பண்றதுக்கு முன்னாடி கபாலபதி 2 முறை பண்ணிட்டு பண்ணுங்க. சரி, நீங்க எப்ப வேணா இது பண்ணலாம். நீங்க தியானம் பண்றதுக்கு முன்னாடி கபாலபதி 2 முறையோ 3 முறையோ ரவுண்ட் ஃபுல்லா பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து பாருங்க, உங்களுக்கு வராதவங்களுக்கு கூட தியானம் வரும், மூளை செல்கள் அவ்வளவு புத்துணர்ச்சி ஆகும். அதனால இந்த பயிற்சியை காலை மாலையில தனியா செய்யறது கூட சிறப்பு, இரவு நேரத்துல செய்ய வேண்டாம்னு சொல்லுவோம் சரிங்களா. மற்ற பயிற்சிகளுக்கு இதுக்கு என்னன்னா இது வந்து பிரெயின் செல்ஸ் வந்து டோட்டலா ஸ்டிமுலேட் பண்ணிடும், அது ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகாதுங்க, அப்புறம் பிரெயின் செல்ஸ் நார்மலா இது என்ன சொல்றது காம் டவுன் ஆகாது, அமைதி ஆகாது சரிங்களா. நீங்க நல்லா ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரெயின் செல்ஸ் நல்லா வேலை செஞ்சுட்டே இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் அதை நீங்க சாந்தப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நீங்க கொஞ்சம் ஒரு 1/2 நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். அதனால இரவு நேரத்துல தூங்க போற நேரத்துல இந்த பயிற்சியை செய்யக்கூடாது, காலை மாலை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பாக தியானத்திற்கு முன்னாடி நீங்க செய்யலாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு தியானத்தினுடைய சக்தியை கொடுக்கும் சரிதானுங்களா.
அப்ப இப்ப இப்ப என்ன குழந்தைகளுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அதிகமா வருதுன்னா, ஞாபகம் மறதி, மந்தத்தன்மை, சரியானுங்களா, ரீகாலிங் கெப்பாசிட்டி இல்ல, நினைவு கூறும் திறன் இல்ல, ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இதெல்லாமே மூளை சார்ந்த பிரச்சனை. அப்ப இந்த பயிற்சியை நம்ம நல்லா கொடுக்கறப்ப அந்த பிரைன் செல்ஸ் நல்லா ஆக்டிவேஷன் ஆகுறப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்கு வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு பயிற்சி. உங்க குழந்தைங்க எந்த பயிற்சி செய்யறாங்களோ இல்லையோ, காயகல்பத்தையும் கபாலபத்தையும் ரெகுலரா செய்ய வச்சீங்கன்னா அவங்க மனசு சார்ந்த மூளை சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருந்து விடுபடுவாங்க. சரிங்களா, இந்த அல்சைமர் நோயை போக்குறதுக்கு அந்த அமெரிக்க யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் நடந்த ஆய்வுல அந்த தீர்வு என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பயிற்சி, ஒன்று கபாலபதி, இன்னொன்று நாடி சுத்தி பிராணாயம். சரிதானுங்களா, இரண்டுமே மூச்சு தொடர்பு கொண்டதுதான் நினைக்கிறீங்க. நான் மீண்டும் அந்த இடத்த பதிவு பண்றேன், நம்ம உடம்புல இருக்கிற 95% கழிவுகள் மூச்சின் வழியா தான் வெளியே போகும். மூச்சின் வழியாக உடல்ல இருக்கிற எல்லா கழிவையுமே வெளியேற்றவும் முடியும். சரிங்களா, இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை ஒண்ணு வேர்ல்டு ஃபுல்லா வந்துட்டு இருக்கு, மூளையில நீர் கோர்த்து கொள்கிறது. சரியா, எங்க மாமா கூட ஒரு முறை இந்த டென்ஷனான லைஃப்ல மூளையில ஃபுல்லா நீர் கோர்த்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அவர் குழச்சி வெளியே வந்தார். சரியாங்களா, அப்ப இந்த மூளையில நீர் கோர்க்கக்கூடிய பிரச்சனைகளை கூட இந்த கபாலபதி பயிற்சி என்ன பண்ணும், குறைத்து விடும். திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அதிகமா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி. ஏன்னா இங்க நிறைய குப்பை. நீங்க பாருங்க, நம்ம சும்மா சுவாசிக்கிறோம் இல்லையா, சுவாசிக்கிறப்ப என்ன நடக்குது, மூச்சுக்காற்று உள்ளே செல்கிறது. சரி, இதுக்கு பூரகம் கும்பகம் ரேசகம்னு சொல்லுவாங்க. மூச்சுக்காற்று உள்ளே செல்கிறது, மூச்சுக்காற்று வெளியே வருகிறது. சரிங்களா, இப்ப உங்க வீட்டை நீங்க கிளீன் பண்ணிடுறீங்க, தொடச்சு விட்டுறீங்க, தண்ணி போட்டு நீட்டா தொடச்சு விடுறீங்க, காலையில தொடச்சு விட்டுட்டீங்க, சாயங்காலம் போய் அந்த வீட்டினோட தரை அப்படியே உங்க கையால் அப்படியே அழுத்தி தொடச்சு பாருங்க, அதுக்குள்ள அப்படியே அந்த ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அவ்வளவு நிக்கிறத நீங்க பார்க்கலாம். புரியுதா நீங்க, இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது திருப்பூர்ல ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இது அந்த பனியன் கம்பெனி அந்த பிசுறுகள் இருக்கிற அந்த காற்றுல அந்த குப்பைகள் மிதந்து வர்றதுல அந்த பிசுறுகள் எல்லாம் கண்ணுக்கே தெரியாது. ஆனா அந்த டேபிள் அப்படியே தொடச்சிங்கன்னா உங்க கையில அவ்வளவு குப்பை இருக்கு. நான் கேட்பேன், இது வந்து இந்த இடம், இந்த நிலம்ங்கிறது காற்று உள்ள இருக்கிற இடம் இல்ல, சும்மா இருக்கிற இடம். சும்மா இருக்கிற இடத்துலயே காற்றுல பரவி வந்த குப்பைகள் அந்த இடத்துல அவ்வளவு அக்யூமுலேட் ஆயிருக்குதே, குவிஞ்சிருக்குதே. நீங்க மூச்சை வேற உள்ள இழுக்கிறீங்க, இழுக்கிறப்ப என்ன நடக்கும், அதுல இருக்கிற குப்பைகள் எல்லாம் போய் உங்களுடைய மூச்சு குழாயிலும் நுரையீரலையும் படியிறக்க ஆரம்பிச்சிரும். சரி, இதனால என்ன சார் பெரிய பிரச்சனை அப்படின்னா, பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லை, நாம் உள்ள இழுக்கக்கூடிய ஆக்சிஜன் நுரையீரல் வழியாக ரத்தத்திற்குள் கலந்தால்தான் உடல்ல இருக்கிற 6000 கோடி செல்களுக்கும் ஆக்சிஜன்கிற சாப்பாடு போகும். அப்ப இது எந்த அளவுக்கு நம்ம நுரையீரலை சுத்தமா வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆக்சிஜன் கண்டென்ட்டை நம்ம உடலுக்குள்ள அதிகமாக கொண்டு செல்ல முடியும். ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமா போச்சு அப்படின்னாலே ரத்தம் மிக சுத்தமாக இயங்குறதுக்கு ஆரம்பிக்கும். ரத்தம் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் கூடிய ரத்தமாக இருக்கும். அப்ப நம்ம உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயம், ரத்த சோகை அனிமிக்கா இருக்கக்கூடிய விஷயத்தை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுல நடக்கும். அப்ப அதுல டஸ்ட் நீங்க சேர விட 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 என்ன ஆகும், இந்த டஸ்ட் நீங்க உள்ள இருக்கிற ஆக்சிஜனை ரத்தத்துல கலக்கிறதுக்கு விடாம தடுக்கும், வெளியே உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியே வராம தடுக்கும். இப்படி நடந்துட்டே இருக்குதுன்னா நம்ம உடம்புக்குள்ள கழிவுகள் தேங்கிறதுக்கு ஆரம்பிக்கும், ரத்தம் கெட்டு போறதுக்கு ஆரம்பிக்கும், அதனால பல நோய்களை நம்ம உடல்ல ஏற்படுத்தும். சரிதானுங்களா, இன்னைக்கு சைனஸ் ப்ராப்ளம் மிகப்பெரிய பிரச்சனை. சரிதானுங்களா, அதே மாதிரி லங்ஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த நுரையீரல் தொற்று இன்னைக்கு அபரிவிதமா இருக்கு. அதே மாதிரி மூச்சுக்குழாய் பகுதியில தேவையற்ற கழிவுகள் உள்ள போய் நிக்குது. சரியா, இது எல்லாவற்றையும் வெளியேற்றி நம் நுரையீரலை பிகேஎஸ் ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், ஆசனங்கள்ல மிக ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதர். அவருக்கு வந்து 80 வயது. அவருக்கு போய் அவரோட நுரையீரலை டெஸ்ட் பண்றாங்க. 18 வயது இளைஞருக்கு என்ன ஒரு ஆக்டிவேஷன்ல ஒரு நுரையீரல் இருக்குமோ அதே மாதிரியாக அவருடைய நுரையீரல் இயங்குவதை, அதனுடைய உயிர்ப்பு தன்மை இருப்பதை அவங்க கண்டு ஆச்சரியப்படுறாரு. எப்படின்னா ஒரே காரணம் இந்த பிராணாயாம பயிற்சிகள் தான். அப்ப இந்த பயிற்சிகளை சரியாக செய்து வர 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 என்ன ஆகுது, நுரையீரல் எப்படி இருக்குங்க, 80 வயசுக்காரருக்கு 18 வயதில் இருக்கக்கூடிய ஒரு நுரையீரல் வச்சிருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்முடைய நுரையீரலை அப்படி வைத்துக் கொள்ள முடியும் நாம் முறையாக பயிற்சிகளை செய்யும் போது. சரிதானுங்களா,
குறிப்பாக மூளை செல்கள் வந்து நல்ல சுறுசுறுப்பா இயங்குறத நீங்க பார்க்க முடியும். இது நம்மளுடைய லைஃப் அனுபவத்திலேயே தெரியும். மகரிஷி இந்த பயிற்சிக்கான பெனிஃபிட் சொல்றப்பவே மிக முக்கியமான பெனிஃபிட்டை எதை சொல்லுவாருங்க, இந்த மூளை செல்கள் நன்றாக இயங்குங்கிறத வார்த்தை தான் மகரிஷி மெயினா பயன்படுத்துவாங்க. சைனஸ் ப்ராப்ளம் போகும், ஈசினோபோலியோ கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இந்த சுவாசத்துல வரக்கூடிய மிக ஒரு முக்கியமான பிரச்சனை. பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஈசினோபோலியோட கவுண்ட்ஸ் பார்ப்பான் சரிங்களா. அதுல இயல்பான நிலைக்கு அது எச்சாவோ கம்மியாவோ இருக்கிறப்ப அது சார்ந்த பல நோய்களை சரிங்களா, மூக்குல தனித்தனியா ஒழுகிறது, தொடர்ந்து சளி பிடிக்கிறது, அடுக்கு தும்மலா வர்றது எல்லாமே அதுல வரும் சரிங்களா. இந்த நோய்களை முற்றிலுமாக நீக்கக்கூடிய சக்தி நாம் செய்யக்கூடிய இந்த கபாலபதி பயிற்சிகள். குறிப்பாக உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பு வரும். இந்த பயிற்சி செய்ய முடிக்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், மூளை செல்களுக்கு ரத்தம் நன்றாக பாயும், மூளையினுடைய நினைவு திறன் அதிகரிப்பு, இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, விரைவில் முதுமை அடைவதை தடுக்கும். ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ், நம்ம காயகல்பத்தில் சொல்றோம் இல்லைங்களா, அதே விஷயம் கபாலபதியிலேயே நடக்கும். ஏன்னா உள்ள இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றும் போது உடல்கள் வந்து உடல் செல்கள் இளமைத்தன்மைக்கு மாறும் சொல்றேன். இப்ப இன்னைக்கு வரக்கூடிய அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் சரிங்களா, டென்ஷன், இதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக ஒரு பல்கலைக்கழகத்துல இந்த கபாலபதியை மட்டும் எடுத்து அங்க இருக்கிற மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக நீங்க இந்த கபாலபதி செய்யறப்ப நிறைய பேர் வந்து மூச்சையும் மூளையும் கூட சொல்லிடுவாங்க. மூளைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லியிருக்கோம், ஏன்னா மூளை பகுதியில அவ்வளவு செயல்பாடுகள் இருக்கு. இப்ப மூளை கிளீன் ஆகுறப்ப நம்ம மனம் தூய்மை ஆகுறதுக்கு மிக அற்புதமான வாய்ப்பா இருக்கு. அதற்கும் அடுத்தது நீங்க இந்த கபாலபதி நல்லா பண்றப்ப வயிற்று பகுதி அசைவை நீங்க உணர முடியும். நல்லா பண்றவங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் சரிங்க. நீங்க கபாலபதி பண்றப்ப இன்னையிலிருந்தாவது கவனிச்சு பாருங்க, இந்த வயிற்றுப்பகுதி அப்படியே உள்ள 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 போயிட்டு போயிட்டு வரும். அப்படி போயிட்டு வரலாமன்னா போயிட்டு வரலாம், போயிட்டு வரணும் சரிங்களா. அப்ப போயிட்டு வர்றப்ப என்ன ஆகும், வயிற்றில் இருக்கிற அந்த தசைகள் எல்லாம் நல்ல இயக்கம் பெறும், அது வலுவடையும், தொப்ப கூட குறையும் கபாலபதியில சரிங்களா. ஒரு ஒருத்தர் எங்கிட்ட வந்து கேட்டாரு, கபாலபதி பண்ணா தொப்ப வந்துருமான், எப்படி கேட்கறாங்கன்னே தெரியல கேள்வி. கபாலபதி பண்ணா தொப்ப குறையும், புரியுதா? நீங்க உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே பிளட் சர்க்குலேஷன் நல்லா போறங்காட்டி உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாமே நல்லா வேலை செய்யும். ஏதாவது உறுப்பு ஏதாவது பாத்தீங்கன்னா, ஒரு உறுப்பு வேலை செய்யறது சரியில்லை அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் ரத்த ஓட்டம் சரியா போகல, அதுக்கான சாப்பாடு சரியா கிடைக்கல. அப்ப இந்த பயிற்சி பண்றப்ப என்ன நடக்குது, பிளட் சர்க்குலேஷன் நம்ம ஃபுல் ஃபாஸ்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகுது, உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் அபரிமிதமாக பிளட் சர்க்குலேஷன்ஸ் போகுது. அப்ப அவங்களுக்கு தேவையான அளவு சக்தியும் எனர்ஜியும் அந்த ரத்தத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்ள முடிகிறது. அதே மாதிரி கிளன்சிங் ப்ராசஸ் சக்தியும் கொடுக்குது, அந்த உறுப்புகள் இருக்கிற கழிவும் எடுத்துட்டு வருது. பிளட்டு உள்ள போறதுன்னா பிளட்டு மட்டும் உள்ள போயிட்டு வந்துடாது, அந்த கழிவுகளையும் அதை எடுத்துட்டு தான் வரும். அந்த பிளட்டு அட் அ டைம்ல ரெண்டு வேலையும் செய்யும், நல்ல ரத்த குழாயில நல்ல விஷயம் உள்ள போகும், கெட்ட ரத்த குழாய் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ளூ கலர் வெசல்ஸ்ல தேவையற்ற கழிவுகளையும் அதை எடுத்துக்கும். அப்ப இது ஒரு மிகப்பெரிய, நான் முன்னாடியே சொன்னேன், டீடாக்சிங் ப்ராசஸ், நம்ம உடம்புல இருக்கிற கழிவை வெளியேற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு பயிற்சி. இன்னொரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மென்சஸ் டைம்ல வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் குறைக்கிற சக்தி இந்த பயிற்சிக்கு இருக்கு. அது போக இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரிங்களா, அந்த சக்ராசனுடைய ஆக்டிவேஷன்ல நீங்க நல்லா பார்த்தது தெரியும். கபாலபதி பண்ணிட்டு 9 மைய தாமெல்லாம் பண்ணீங்கன்னா வேற லெவல் இருக்கு, ஏன்னா எல்லா சக்ராஸுமே நல்லா ஆக்டிவேஷன் ஆகும். அப்ப சக்ராஸ் நல்லா ஆக்டிவேஷன் ஆகுறப்ப நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, அந்த பிரச்சனை எல்லாமே குறையும். இப்ப ஹார்மோன் சரியா வந்துருச்சுனாலே ஒரு மனிதனுடைய உடல் மன நோய்களை எல்லாம் நாம் என்ன பண்ணிக்கொள்ள முடியும், முழுமையாக கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் சரிதானுங்களா. அதே மாதிரி மூலபந்தம் ஏனஸ் மசில்ஸ் 72,000 நாடி நரம்பையும் சுருக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஏனஸ் மசில்ஸ் நீங்க நல்லா சுருக்கி விரித்தாலே என்ன நடக்கும், நம்ம உடம்புல நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும், உடல் குளிர்ச்சியாகும் சரிங்களா, நரம்பு தளர்ச்சி போகும். இது எல்லாமே இந்த பயிற்சியில நம்ம மூலபந்தம் பண்றப்ப நமக்கு அந்த அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும், புரியுதா இல்லைங்க. அப்ப இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு பயிற்சி தான் என்ன பயிற்சிங்க, கபாலபதி பயிற்சி சரிங்களா. இப்ப நம்ம எல்லாருடைய நுரையிலே எடுத்து டெஸ்ட் பண்ணா 40% அதுல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு சரிங்க. நீங்க எப்பேற்பட்ட இடத்துல உலகத்துல வாழ்ந்தாலும் அந்த மாதிரிதான் இருக்கு. மலைகள் காடுகள் எங்காவது போய் வாழ்ந்தீங்கன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல் கம்மியா இருக்கலாம்,
மற்றபடி எல்லா இடத்துலயும் ஏன்னா ஃபுல்லாவே டஸ்டா நம்ம வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். வண்டி புகையில இருந்து காற்று மாசுபாடு நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. நீங்க இருக்கிற இடத்துல டெல்லியில எல்லாம் அன்னைக்கு காமிச்சாங்க காற்று மாசுபாடு உச்சகட்ட ஆக்சிஜனே கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. அப்ப இந்த அளவுக்கு போறப்ப அந்த காற்றை முழுமையாக நம்ம உடம்புல கொடுத்து சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நுரையீரல் தான். அது எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக சக்தி மிக்கதாக எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது வாயை திறந்து செய்யக்கூடாது. மூலபந்தம் எவ்வளவு முக்கியமோ நிறைய பேர் வாயை திறந்துட்டு இந்த பயிற்சியை செய்வான். வாயை திறந்து சத்தியமாக இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. புறப்போற ஃபீல் எல்லாம் வந்துடும், உடம்புல நிறைய தொந்தரவுகள் வரும். வாயை மூடிக்கொண்டு செய்ய வேண்டும் சரிங்களா. வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் மாற்றி மாற்றி ரைட் லெஃப்ட்னு காற்றை ஃபோர்ஸா அனுப்புறோம். நான் சிம்பிளா சொல்லுவேன் சல்லி சிந்தர் மாதிரி நினைச்சுப்போம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ரைட் சைடு அடிச்சுட்டு லெஃப்ட் சைடு நல்லா ஃபோர்ஸா சளி சிந்தர் மாதிரி சிந்துங்க. அப்புறம் லெஃப்ட் சைடு அடிச்சுட்டு ரைட் சைடு ஃபோர்ஸா சளி சிந்தர் மாதிரி சிந்துங்க. கண்டினியூவா சிந்திட்டே இருக்க வேண்டியதுதான். இதுல ஒரு சிலருக்கு டவுட் என்னன்னா இதுல மூச்சு காற்றை உள்ள இழுக்கணுமா அப்படி கேள்வி கேட்பீங்க. இதுல மூச்சு காற்றை உள்ள இழுக்க கூடாது. ஃபோர்ஸா வெளியே தள்ளிட்டு ஒரு செகண்ட் கேப் விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நுரையீரல் அதனுடைய வேலையை செஞ்சுக்கு. நீங்களா இழுக்க வேண்டாம். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூச்சை விட்டு விட்டு இழுப்பாங்க. இதுல என்ன நடக்கும்னா நீங்க மூச்சை வெளியே தள்ளுறப்போ டஸ்ட் வெளியே போகுதா, நீங்க மூச்சை இழுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த டஸ்ட் உள்ள போய் போகுது. புரியுதா நீங்க? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, மூச்சு குப்பையை வெளியே தள்ளுறீங்க, குப்பையை உள்ள இழுக்கிறீங்க, குப்பையை வெளியே தள்ளுறீங்க, குப்பையை உள்ள இழுக்கிறீங்க. இந்த ப்ராசஸ் செய்யக்கூடாது சரிதானுங்களா. அப்ப என்ன பண்ணணும், ஃபோர்ஸா மூச்சை நல்லா அடிக்கிறோம் சளி சிந்தர மாதிரி. இப்ப ரன்னிங் நோஸா இருந்தா சளி சிந்திவீங்களா, ஒரு பக்கம் மூக்கு பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஃபுல் ஃபோர்ஸா சர்றன்னு அடிக்கிறோம். நல்லா சவுண்டே வரணும், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப இந்த பக்கம் அடிச்சுட்டு அந்த பக்கம் விடுறோம். இந்த அடைச்சு விடுறதுக்கு ஒரு செகண்ட் கேப் மட்டும் விட்டீங்கன்னா போதும், அதுவே நுரையீரல் தானாக மூச்சை உள்ள இழுத்து கொள்ளும். நீங்க மூச்சை இழுக்க கூடாது சரி. அதே மாதிரி மூக்க போட்டு இப்படி அப்படி இப்படி அப்படி வளைச்சு அழுத்தி சிலருக்கெல்லாம் மூக்கு வழியே வந்துடும். அப்படியும் போட்டு அழுத்து கூடாது. இந்த மூக்குல கீழே கீழே இருக்கு இல்லைங்களா மூக்கு துவாரம், அதுக்கு மேல ரெண்டு சைடுல அப்படியே பாத்தீங்கன்னா குடம் மாதிரி விரிஞ்சிருக்கும் இல்லையா மூக்கு பகுதி, நீங்க தொட்டு பார்த்தா தெரியும். அந்த குடம் மாதிரி விரிஞ்சிருக்கிற பகுதிக்கு கீழே அது எங்க முடியுதோ அந்த இடத்துல லைட்டா டச் பண்ணீங்கனாலே, இல்ல மேல இருந்து அப்படியே தொட்டுட்டு வாங்களேன், மூக்கு இருக்குல்ல நம்ம ஆக்னே இருக்குல்ல, ஆக்னைக்கு கீழே அப்படியே மூக்குல சைடு வாக்குல அப்படியே தடவிட்டு வாங்க. அந்த மூக்கு எலும்பு முடிஞ்ச ஒரு இடத்துல குழி மாதிரி இருக்கும், அந்த இடத்த தொட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும் மூக்கு சரிதானுங்களா. மூச்சு காற்று உள்ள போகாது வெளியே வராது. அப்ப அந்த இடத்த லைட்டா ஜென்டிலா டச் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வர்மா புள்ளி இருக்கு. நாம அந்த வர்மா பாயிண்ட் பாக்குறப்போ சொல்லியிருப்போம், கண்ணாடி காலம் என்று சொல்லக்கூடிய வர்மா புள்ளி இருக்கு. நீங்க அந்த பாயிண்ட் மேலதான் ஆக்டிவேஷன் கொடுக்குறீங்க. அதை போட்டு அழுத்து அழுத்துன்னு அழுத்து கூடாது. இந்த கண்ணாடி கால வர்மா வந்து இந்த கபாலபதி நீங்க செய்யறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேஷன் ஆகும். இந்த கண்ணாடி கால புள்ளி ஆக்டிவேஷன் ஆகுறதுனால என்ன பெனிஃபிட்னா மூக்குக்குள்ள வந்து சத வளர்ச்சி நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கும், எலும்பு வளர்ந்துச்சுங்கிறாங்க சரி. காலையில எந்திரிச்ச உடனேயும் மூக்கு அடைச்சுக்கும், ஒரு சைடு மட்டும்தான் மூக்கு வரும். சுவாச சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே சரிப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கண்ணாடி கால வர்ம புள்ளிக்கு இருக்கு. நீங்க அதை ஆக்டிவேஷன் பண்றீங்க புரியுதா நீங்க. அதே மாதிரி இதுல மிக முக்கியமாக இந்த பயிற்சியில சிலர் வந்து இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. ஒரே நிமிஷம், மூளையின் உள்ளேயும் மூளையின் கீழ் உள்ள உறுப்புகளும் சிறுமூளை மற்றும் மூக்கு முனையுடன் இணைந்திருக்கக்கூடிய தலையில் உள்ள அனைத்து இடைவெளிகளிலும் இது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க அடிக்கிற ஃபோர்ஸ் வந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சைனஸ் தூய்மைப்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த பயிற்சி செய்யப்படுகிறது. நுரையீரல தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. கிரியா எல்லாமே இதனோட பேஸ்ல தான் இருக்கு சரிங்களா. நம்ம சுவாசிக்கிற அந்த அசுத்த காற்றில் இருக்கக்கூடிய தூசிகள் கழிவுகளாக தேங்கி இருக்கும், இது எல்லாமே வெளியேறும். நாள்பட்ட சளி சரிதானுங்களா மற்றும் மூச்சு விடுவதற்கு சிரமப்படுவங்களை இதை தொடர்ந்து செய்யலாம். இது மண்டையோடு சுவாச அமைப்பு நாசித்வாரம் ஆகியவற்றை எல்லாத்தையுமே அது சுத்தம் செய்கிறது. கோளை நோய்களை குணமாக்குகிறது. நிறைய பேர் அந்த நெஞ்சில சளி கட்டி கோளை பிடிச்சிக்கும், இதை அவங்க ப்ராப்பரா ரெகுலரா செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அது முற்றிலுமாக குணமடையும். சுவாச குழாய்கள் உள்ள சளியை முற்றிலுமாக போக்குகிறது, ஆஸ்துமா குணமாக்குறது. சரி, இது யார் செய்யக்கூடாது, இதைத்தான் நான் முன்னாடி மெயினா சொல்லணும்னு வந்தேன்.
சரிங்களா. மகரிஷி அவர்கள் சொல்றப்ப ஒரு மூன்று பேர் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்னு ஹை பிபி இருக்கிறவங்க, அதிக ரத்த அழுத்தம் இருப்பவர்கள் இதை செய்யக்கூடாது சரிங்களா. அதே மாதிரி இருதய நோய், இருதய நோய், ஏன்னா இது வந்து என்ன பண்ணோம்னா உங்களோட பிளட் பிரஷரோட வேகத்தை அதிகப்படுத்தும். நார்மலா இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் சரிங்களா. நீங்க செய்யணும், அப்பதான் பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃபோர்ஸா போய் எல்லா இடத்தையும் நல்லா கிளீன் பண்ணும். ஆனா ஹை பிபி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம். அதுக்கு அடுத்தது குடல் இறக்கம், இவங்களும் செய்யக்கூடாதுன்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அது போக இந்த மூக்குல அதிகமா ரத்தம் வழியிறது, ஒற்றை தலைவலி, ஸ்ட்ரோக் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, தலை சுற்று அதிகமா வரக்கூடியவர்கள், வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க சரிங்களா, இறைப்பை புண்ணு இருக்கிறவங்க, வலிப்பு வர்றவங்க, இவங்கெல்லாம் இந்த பயிற்சியை தவிர்த்துக்கணுங்கிறது இந்த பயிற்சியினுடைய ஒரு விதிமுறையில மிக முக்கியமான விதிமுறை சரிதானுங்களா. ஆனா இன்னும் ஒண்ணு மகரிஷி என்ன செய்வாங்கன்னா, நீங்க நார்மல் கபாலபதிக்கும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா மகரிஷி இது கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணலாம், ஸ்லோவா செய்யலாம். நீங்க ஆசிரியர்களுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கொஞ்சம் மெதுவா மூச்சை விட்டு, மூச்சை கொஞ்சம் ஃபோர்ஸ் இல்லாம மெதுவா விட்டு செய்யறது வந்து சுத்தமா செய்ய முடியாதவங்க அந்த மாதிரி நீங்க செய்து பழகலாம். ஃபோர்ஸ் பண்ணாம கொஞ்சமா நீங்க செய்து பழகும் போது அதற்கான பெனிஃபிட்டை நாம அனுபவிக்க முடியும் சரிங்களா. அப்ப இந்த கபாலபதி என்பது ஏதோ செய்யறதுக்கு நம்ம ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட்ன்ட்டு ஒரு 20 தடவை செஞ்சுட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் ஓய்வு எடுக்கும். ஒரு நிமிஷம் ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரீத் நார்மல் ஆகிற வரைக்கும் நீங்க ஓய்வு எடுக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஓய்வு எடுக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் 20, ஓய்வு எடுக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் 20, இப்படி போயிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு முழு பலனை கொடுக்காது. 20 பிரீத் ரைட் லெஃப்ட்ல அடிச்சுட்டு நிறுத்தினீங்க அப்படின்னா இப்ப பிளட் சர்க்குலேஷன் உடம்பு ஃபுல்லா நல்லா பரவும். அப்ப மூச்சு காற்று நார்மலா ஆகிறது வரைக்கும் விட்டுறணும். ஆனா இது நீங்க நல்லா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இம்மிடியட்டா நார்மல் ஆகும் உங்க உடம்போட கண்டிஷன் பொறுத்து. விட்டு விட்டு செய்யறீங்க, புதுசா செய்யறீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். புரியுதா இல்லைங்களா? அப்ப இது செய்ய செய்ய நல்லா மனசுல வச்சுக்கோங்க, இதை சொல்லி நிறைவு செய்யறேன். நுரையீரல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் வெளியேற்று. குறிப்பாக சுவாசத்தில் வரக்கூடிய தொற்றுக்கள், தொந்தரவுகள், உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள், குப்பைகள் அனைத்தையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. ரெண்டாவது மூளை, மூளை பகுதியினுடைய செல்களை நன்கு ஆக்டிவேஷன் பண்ணி மூளையை பிரகாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. குறிப்பாக தியானத்திற்கு ஆன்மீகத்திற்கு மிக மிக ஒரு உயர்ந்த பயிற்சி. நம் உடம்பில் இருக்கிற எல்லா கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய பயிற்சி. வயிற்றுப்பகுதியில நல்ல அசைவை கொடுத்து வயிற்றுறுப்புகளை நன்றாக இயக்க வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி சரிங்களா. அப்ப இவ்வளவு பலன்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. நம்ம செய்யக்கூடிய நேரம் கரெக்டா பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் தான் இந்த பயிற்சிக்கு நம்ம செய்யறோம் சரிங்களா. அதனால இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க, நல்லா செய்யுங்க. இந்த பலன்கள் அனைத்தையுமே நம்ம பெறணுங்கிறதுக்கு தான் மகரிஷி அவர்கள் பல விதமான பிராணாயாம பயிற்சிகளை கற்றுக்கொண்டு சரிங்களா. இந்த பயிற்சியை மகரிஷி செய்யறப்ப மகரிஷிக்கு குடல் இறக்கம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மகரிஷி இதை கண்டுபிடிக்கிறப்ப நீங்க நார்மலா கபாலபதியில பாத்தீங்கன்னா வெளியில சொல்லி கொடுக்குறப்ப மூலபந்தம் சில இடத்துல சொல்லுவாங்க, பல இடத்துல சொல்ல மாட்டாங்க சரிங்களா. மூலபந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல. ஏன்னா அந்த உறுப்புகளை எல்லாம் வயிற்று உறுப்புகளை எல்லாம் கட்டி வைக்கக்கூடிய சக்தி அந்த மூலபந்தத்துக்கு இருக்கு. அப்ப நீங்க ஃபோர்ஸா மூச்சு காற்ற விடுறப்போ உங்க வயிற்று உறுப்புகள் பெரிதாக பாதிப்புக்கு உட்படாது சரிங்களா. நல்லா டைட்டா பிடிச்சிட்டு அதுல ஃபோர்ஸா நீங்க தள்ளுறப்ப என்ன சொல்றது, ஒரு லூஸா இருக்கிற ஒரு இடத்த ரொம்ப ஆட்டினீங்கன்னா அந்த இடம் வந்து அதிகப்படியான ஆட்டம் காணும். ஆனா டைட்டா இருக்கிற இடத்த பிடிச்சி ஆட்டிங்கன்னா பெருசா ஆடாது சரிங்களா. அப்ப நம்ம வயிற்று பகுதியை ஆனஸ் மசில்ஸ் சுருக்கி எல்லாத்தையும் டைட்டா பிடிச்சிட்டு இப்ப நீங்க ஃபோர்ஸா கொடுக்குறப்ப அங்க இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே போகுமே தவிர வயிற்று உறுப்புகள்ல பிரச்சனை வராது. ஆனா மகரிஷி இதை கண்டுபிடிக்கிறப்ப அவரு குடல் இருக்க வந்திருக்கு, வலி அனுபவித்திருக்கிறாரு நான் கேள்விப்பட்டேன். அப்ப மகரிஷி கண்டுபிடிக்கிறப்ப மூலபந்தம் இல்லை. அதுக்கப்புறம் மகரிஷி அவர்கள் இந்த பிரச்சனை யாருக்கு வரக்கூடாது அப்படிங்கிறக்காட்டி மூலபந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு வச்சிருக்காங்க. அதுக்குன்னு எல்லாத்துக்குமே இது வருமா அப்படின்னு கேட்டா வராது. கோடியில ஒருத்தருக்கு வரலாம், அவங்களுக்கும் வரக்கூடாதுங்கிறத நம்மளுடைய நோக்கம். ரொம்ப சேஃப்டி வைஸ்ல மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சியை அற்புதமா வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து செய்து அதனுடைய பலனை பெறுவது நம்மளுடைய பொறுப்பு என்று கூறி இந்த கபாலபதி என்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சியினுடைய பயன்களை வழிமுறைகளை நாம் நிறைவு செய்வோம். அடுத்த பயிற்சி மகராசனம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்த வாரத்தில்